Hello friends, assalamu alaikum. Welcome to Kahf recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா அதாவது ஒரு ஹேர் கேர் டிப்ஸ் தான் பண்ண போறோம். இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். அதாவது இப்போ ஒரு பேபி பிறந்திருக்கு, நியூ பார்ன் பேபியா இருந்தா நீங்க மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம், பாப்பாக்கு முடி எடுப்போம்ல, மொட்டை அடிச்சதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து எவ்வளோ கேப் கேப்பா இருக்கிற ஹேரா இருந்தாலும் ரொம்ப நெருக்கமா சூப்பரா வளரும், ரொம்ப அடர்த்திய முடி வளரும். அதுக்காக தான் இந்த வந்து இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வந்து நான் வந்து நிறைய பேருக்கு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், ட்ரை பண்ணி எல்லாரும் பெஸ்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால வந்து நான் உங்களுக்கும் ஷியூரா சொல்றேன், இது கண்டிப்பா வந்து உங்களுக்கு எவ்வளோ கேப், அதாவது இந்த முடி அடர்த்தி இல்லாம நடுவில் ரொம்ப கேப் இருக்குல்ல, அந்த மாதிரி கேப் இல்லாம முடி வந்து உங்களுக்கு ரொம்ப நெருக்கமா வளரும், அடர்த்தியா வளரும், நல்லா பிளாக்கிஷா இருக்கும். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான். இப்போ வந்து ஒரு ஏதாவது நமக்கு வேண்டாத ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். வீட்டுக்குள்ளேயே இப்போ அதாவது நிறைய அப்பார்ட்மெண்ட் வீடு அந்த மாதிரி இருக்கும்போது வெளியே நம்ம வெளியே போய் எல்லாம் செய்ய முடியாது, நம்ம அந்த காலத்து மாதிரி பழைய அடுப்பெல்லாம் இருக்காது. அப்போ வீட்டுக்குள்ளேயே எப்படி செய்யலான்னா இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கலாம், வேண்டாத பிளேட்டு. அதில் வந்து நம்ம ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. அந்த தேங்காயோட மேலே இருக்குள்ள நார், அந்த நாரை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த தேங்காய் இப்போ நமக்கு தேவையில்லை, இந்த நார் இருக்குல்ல மேலே கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அந்த நாரை வந்து இதில் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதை நல்லா நல்லா இதை வந்து கருக்கட்டை ஆக்கணும், அதாவது நல்லா இது எரிஞ்சு சாம்பல் ஆக்கணும். அந்த சாம்பலை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு. இப்போ இந்த மாதிரி இதை வந்து கொளுத்தி விட்டுடலாம். இப்போ இது நல்லா வந்து இதில் வேறு எதுவுமே சேர்த்தக்கூடாது, அதாவது இந்த சீமெண்ணெய் ஊற்றுறது அது மாதிரி எதுவுமே ஆயில் எதுவுமே சேர்த்தக்கூடாது. வெறும் இந்த நாரை மட்டும் நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா கருக்க பார்த்துக்கோங்க. அது நெருப்பு பிடிச்சி நல்லா கருகணும். நான் உங்களுக்கு பற்ற வச்சுட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி நல்லா எரியணும், எரிஞ்சு இது நல்லா சாம்பல் ஆகணும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உங்களுக்கு எரியறது கஷ்டமா இருக்கும், பட் அந்த எல்லாமே கொஞ்சம் சூடு பிடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து அதோட சூட்லேயே தானாக எரிய ஆரம்பிச்சிடும். இது எரிஞ்சு நல்லா சாம்பல் ஆனோடனே உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ பாருங்கள் நல்லா கரிஞ்சு பாருங்கள் எப்படி சாம்பல் மாதிரி ஆயிடுச்சுன்னு. கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபோர்க் வச்சு இப்படி நல்லா ப்ரெஷ் பண்ணி விட்டிங்கன்னா அந்த ப்ரெஷ் பண்ணும்போது எல்லாம் ஒன்றாகி மிங்கிளாகி இப்படி உங்களுக்கு ஆயிரும். இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு கரிஞ்சு தூள் ஆன உடனேயும் நம்ம இப்போ வந்து இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைக்கு தக்கன அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு நீங்கள் பாப்பா தலையில் வந்து தேய்க்கலாம். பாப்பா தலையில் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் நார்மலாக விட்டுட்டு நீங்கள் எப்பவும் போல் குளிக்க வச்சிடலாம். அவ்வளோதான், நார்மலாக நீங்கள் குளிக்க வச்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு உங்கள் பாப்பா தலையில் வந்து லைட்டாக இந்த நெத்திக்கிட்ட அந்தெல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் பயப்பட வேணாம். 1 ஆர் 2 டேஸில் வந்து உங்களுக்கு அது நார்மல் ஆயிரும். நீங்கள் வந்து ஜஸ்ட் பார்ன் பேபியாக இருந்தால், அதாவது ஒரு 3 மந்த் ஜஸ்ட் பார்ன் பேபியாக இருந்தால் நீங்கள் அப்போ ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கும் போது பண்ண வேணாம். 3 மந்த் பேபியிலேருந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் வராது. ஏன்னா வெறும் தேங்காய் நாரும் தேங்காய் எண்ணெயும் மட்டும்தான் நம்ம வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ எந்த சைட் எஃபெக்ட்டும் வராது வந்து. ஸோ நீங்கள் அப்போருந்து ட்ரை பண்ணலாம். அந்த ஒரு 3 மந்த் பேபியாக இருந்தால் ஃபஸ்ட்டு மொட்டை அடித்த உடனே அந்த ஃபஸ்ட் டே மட்டும் நீங்கள் மொட்டை அடித்த உடனே இதை தேய்ச்சி விட்டிங்கன்னா போதும். இல்லை ஒரு 1 இயர் பேபி 2 இயர் பேபி தலையில் இந்த மாதிரி கேப் கேப்பாக இருக்குது, தலை தெரியுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பேபிக்கெல்லாம் வந்து வீக்லி வந்து 2 ஆர் 3 டைம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இல்லை சப்போஸ் பெரியவங்க, ரொம்ப பெரியவங்களுக்கே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, பெரியவங்களுக்கே முடி ரொம்ப கொட்டுது அடர்த்தி இல்லை அப்படின்னு சொன்னால் பெரியவங்களுக்காக இருந்தால் நீங்கள் ஒரு 4-5 தேங்காய் நாரை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து அதை வந்து இதே மாதிரி கருக்கிட்டு தேங்காய்ல குழப்பி ஒரு கண்ணாடி பாட்டில், பிளாஸ்டிக் பாட்டிலில் வைக்கக்கூடாது, கண்ணாடி பாட்டிலில் நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுருங்க. ஒரு 3 டேஸ் ஆர் 4 டேஸ் வந்து நல்லா அது வெயிலில் காயணும். காஞ்ச உடனே உங்களுக்கு அது கொஞ்சம் கெட்டியான மாதிரி ஆகும். அப்போ அது கூட கொஞ்சம் நீங்கள் தேங்காய் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை வந்து தலையில் அப்ளை பண்ணலாம். பெரியவங்களாக இருந்தால் வீக்லி வந்து 2 ஆர் 3 டைம் வந்து நீங்கள் எப்பவும் போல் அந்த ஆயில் தேய்க்கிற மாதிரி நல்லா ஸ்கால்ப்பில் படுற மாதிரி மசாஜ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து குளிச்சிக்கலாம். அவ்வளோதான். பட் வந்து உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து பயங்கர டிஃப்ரெண்ட் தெரியும்.
நான் ஷுவராக சொல்கிறேன், ஏன்னா இது வந்து என் பாட்டி வந்து எனக்கு பண்ணது ட்ரீட்மெண்ட். இது எனக்கு வந்து ரொம்ப ஹேர் லென்த்தியும் இருக்கும், அடர்த்தியும் பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து நான் அதுலேருந்து எல்லாத்துக்குமே சொல்லிகிட்ருக்கேன், எல்லாருமே ஆமாம் இந்த டிப் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, நிறையா பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லி. ரொம்ப ஈஸியானதுங்க, பட் ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்கள் தேய்ச்சி விட்டுட்டு நீங்கள் குளிக்க வச்சுட்டு பாருங்கள், ரெண்டு மூணு நாள்லேயே கண்டிப்பாக அந்த தலையில் கேப் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே நீங்கள் முடி வளரும், ரொம்ப அடர்த்தியாக வளரும், கருப்பாக வளரும், நல்லா கலர் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப பிளாக்காக வளரும், நல்லா நெருக்க நெருக்கமாக முடி வளரும் உங்களுக்கு. நீங்கள் ஷியோராக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏதாவது ஹேர் கேர் டிப்ஸு, ஹேர் ஆயில் ஏதாவது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது அந்த மாதிரி டிப்ஸ் ஏதாவது வேணும்னா ஷியோராக எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த இதை வந்து நீங்கள் நான் வந்து இந்த மெத்தடுக்கு வந்து நான் 100% ஷியூரிட்டி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நம்பி ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபியில் நான் உங்களை மறுபடியும் வந்து மீட் பண்ணுறேன்.